சுவாய நம திருச்சிற்றம் மூலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் மணிக்கடியார் குமிணியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தா ஷா சாரை வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். இது மூணாவது செஷன் தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் மேல மேல நம்ம சேனலுக்கு நிறைய விஷயத்த வந்து சிறப்பித்து தரணும், ஏன்னா பல துறையில பல விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, வெல்கம் டு அவர் சேனல். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம் வணக்கம். இன்றைய டாபிக் வந்து பக்தி பாதை. அப்படிதான் நம்ம டாபிக்கு. பக்தி பாதை, பக்தின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவலா உலகம் முழுவதும் சரி, இல்லை இந்தியாவும் சரி, பக்தி பாதைன்றது ஒரு நிறைய மக்கள், ஒரு டாமினன்ட் பீப்புள் வந்து அது ஃபாலோ பண்ற ஒரு பாதையா இருக்கு பக்தி பாதைன்றது. எடுத்தீங்கன்னா ஒரு 100%, ஒரு 90% மேல ஒரு மார்க்கம், அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு மார்க்கம்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க வழி நடக்கிற பாதைன்றது பக்தி பாதையாக தான் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எவிடன்ஸ் என்னன்னா, நம் மக்கள் இந்த கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போறது, மதம் சார்ந்து இருப்பது, அது ஆல்மோஸ்ட் ஒரு பக்தி பாதையினுடைய ஒரு வழி தான் அது. ஸோ அந்த வகையில் நம்ம பக்தி பாதையை பற்றி இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் இது பண்ணியிருக்கோம். நம்ம பக்தி பாதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு புராதான, ஒரு பழமையான ஒரு பாதை தான் அது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவிலையும் சரி, முக்கியமாக இந்தியாவில் தமிழில், வேற மொழிகள்லையும், இலக்கியங்களில், அதுக்கு முன்னாடி இருக்கிற உபநிஷதங்களில், வேற வேற புராணங்களில் பக்தி விஷயத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க. பக்திய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா, ஆன்மீக பாதைக்கு, ஒரு ஆன்மீகம் வழியா பயணம் செய்யறதுக்கு பக்திய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பக்தியில உங்களுக்கு இதுல நம்ம ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3 விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். சாதாரண ஒரு மனிதனா அவனுடைய ஒரு மனித கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்னு அவனுடைய உடல், இன்னொன்னு உளவியல், மூணாவது தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு மேடம், லோ ஆயிருக்கு, தெளிவா இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே, இதுதான் ஆடியோ இதாயிடுச்சு. ஓகே, ஸோ 3 விஷயங்கள் மனித கட்டுமானங்கள்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த நம்ம சொல்லலாம். ஒன்னு உடலியல், பிசிக்கல். ரெண்டாவது உளவியல், நம்ம சைக்காலஜி, அவருடைய பர்சனாலிட்டி ஆர் சைக்காலஜின்னு சொல்லலாம். மூணாவது அறிவியல், அறிவு, அதை சார்ந்த அறிவியல். இதை தாண்டி இருக்கிற ஒரு 4வது விஷயம் தான் ஆன்மீகம். அது வந்து அது சம்பந்தமான நிறைய பட் நமக்கு கான்ட்ரவர்ஷியல் வேற நிறைய, பட் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது நம்மளுடைய உடல், மனம், அறிவு, இந்த இயக்கத்தை நமக்கு நம்ம எல்லாமே அனுபவிப்போம். நமக்கு எல்லாமே அது சம்மந்தமாக நேரடியாக தெரியும். இது இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது தான் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம். இப்போ இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்தின்றது இதில் வந்து 2வதாக இருக்க உளவியல் சார்ந்த விஷயமா இருக்கு. பக்தி அந்த பக்தி மார்க்கம்ன்றது இல்லை பக்தின்ற வார்த்தைன்றது. ஏன்னா இப்போ உடல் சார்ந்து யோகா அப்படின்னு சொல்லும் போது அது அது உடலும் இன்வால்வ் ஆகும், மெயினாக உடலினுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். வேற ஞானம், ஞான மார்க்கம், அந்த அறிவு மார்க்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அறிவுனுடைய தேவையோ அதனுடைய இன்வால்மெண்ட்டோ அதிகமாக இருக்கும். நீங்கள் பக்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த உளவியலினுடைய பின்புலத்தில் இயங்குது. அவன் நம்மளுடைய சைக்காலஜி, நம்மளுடைய பர்சனாலிட்டி, முக்கியமாக சைக்கிக்கினுடைய பின்புலத்தில் இயங்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த பக்தி மார்க்கத்தை சூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நிறையா பேர் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பெரிய டாமினண்ட்டான பீப்புள் உளவியல் தன்மையில் டாமினண்ட்டாக இயங்குறாங்கன்னா, அதாவது உளவியல் வரும்போது உணர்வு, ஃபீலிங், எமோஷ்னல் ஃபீலிங், இந்த தன்மையின் பின்புலத்தில் தூக்கலான அதிகபட்சமான பின்புலத்தில் இயங்குறாங்க. அதாவது ஒரு அறிவுசார் இயக்கம் இல்லை உடல் சார் இயக்கம் டாமினண்ட்டாக இல்லாமல் உணர்வு சார்ந்த இயக்கமாக மனிதர்கள் அதிகமாக இயங்குறவங்க இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமையோ தெரிஞ்சோ சூஸ் பண்ணுற பார்த்து தான் பக்தி பாதைன்றது. ஸோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதாவது
மனித கூட்டங்களில் திரள்களில் உணர்வுகள் சார்ந்த இயக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ஃபீலிங்ஸ் எமோஷனல்ல டாமினா அவங்க வாழ்க்கையில அவங்க இயங்குற விதம், உணர்வு சார்ந்து எமோஷனல் சார்ந்து இயங்குறாங்க, நிறைய பேர் இயங்குறாங்கன்றதுக்கு தான் அந்த பக்தி மார்க்கத்தை நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. அந்த மார்க்கத்தினுடைய தலங்கள் வேறுபடலாம், இல்லை உயர்வு தாழ்வுகள் மாறலாம், ஆனால் எல்லாருமே நிறைய பேர் அந்த பக்திக்குள்ள போறதுக்கான முழு முதல் முக்கிய காரணம் அவங்களுடைய இயங்கு தன்மை உணர்வு சார்ந்து எமோஷனல் சார்ந்து அதிகமாக டாமினண்டாக இருக்கு. நம்ம உடல் சார்ந்து இயங்குறோம், நம்ம அறிவு சார்ந்து இயங்குறோம், ஆனால் இந்த மூணுல நம்மளுடைய இயங்கு தன்மை எமோஷனல் அதிகமாக இருக்கிறவங்க இயல்புலேயே பக்திக்குள்ள வருவாங்க. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த இந்த பக்தி அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், அதாவது ஒரு பக்தி பாதைன்றத அன்பு பாதைன்னு கூட சொல்லலாம். அவங்க அந்த உணர்வுகள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீலிங் இல்லை எமோஷனல் பார்க்கும்போது மகிழ்ச்சி, கோபம், கவலை இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய ஆழமான பின்புலத்தில் இருக்கிறது வந்து அன்பு. அந்த அன்பு பாதையை தான் நம்ம இன்னொரு பக்தின்னு சொல்றோம், அதாவது அது இன்னொருடைய ஒரு டைமென்ஷன் தான், ஒரு பரிமாணம் தான் பக்தின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம அந்த பக்தி அன்புக்கும் பக்திக்குமான ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு, அது எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஜென்ரலா நம்ம வந்து ஒரு சுய அன்பு சுய நலம் அப்படின்றோம். அது வந்து ஒரு நலம்ன்றத ஒரு சுய அன்பின் வழியா வர்றதுதான் சுய நலம். ஸோ நம்மளை நம்ம நேசிக்கிறது ஒரு அன்பு, நம்மளை நம்மளே நேசிக்கிறோம்ன்ட்டு. நம்ம ஒரு சக மனிதனை நேசிக்கிறதுன்றது ஒரு மனித நேயம் அப்படின்னு சொல்றோம், ஒரு நேய மனிதர்ல உயிர் நேயம் மனித நேயம்னு சொல்றோம். அந்த மனித நேயத்துல நம்மளை நாமளும் நேசிக்கிறோம், நம்ம சக மனிதரையும் அதே சமயத்துல நேசிக்கிறோம். நம்மளுடைய நம்ம சுய நேசத்தை நம்ம விட்டு கொடுக்கல, அதே சமயத்துல சக மனிதரையும் நேசிக்கிறோம். இந்த ரெண்டு தளங்களை தாண்டி நம்மளுடைய சுய அன்பு இல்லை சுய நேசம் சுய நலம் இது குறைஞ்சி நம்ம மற்றவங்க ஒரு ஒரு நம்மளோட நம்மளுடைய ஒரு பெரிய விஷயத்திலையோ இல்லை ஒரு மற்ற விஷயத்திலையோ நம்ம வைக்கிற அன்பு தீவிரமாகும் போது அதுதான் பக்தின்றோம். அதாவது நம்மளுடைய சுயநலம் சுய அன்பு குறைந்து சுய நேசம்ன்றது பெரிதாக இல்லாமல் ஒரு இன்னும் நம்மளோட உயர்ந்த ஒரு விஷயத்தின் மேல நம்ம வைக்கிற அன்பு பக்தியா அந்த அந்த அன்பு வந்து அளவு கடந்து நம்மளுடைய சுயநல சுய நலத்தை மீறி இருக்கும்போது அது வந்து பக்தியா மாறுது. இந்த உளவியல் தன்மையில பக்தின்றது இப்படிதான் இயங்குது. அதாவது நம்மள இது ஜென்ரலா நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமோ இல்ல நம்மளோட உயர்ந்த விஷயங்கள், நம்ம இது பெரிய விஷயம், நமக்கு அவங்க பெரியவங்க இல்ல நம்மளுடைய குடும்பத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய குலதெய்வம்னு ஒண்ணு சொன்னாலும் சரி, இல்ல நம்ம வந்து ஒரு கடவுள்னு சொன்னாலும் சரி, இது வந்து நம்மளோட ஒரு ஒரு பெரும் உயர்ந்த விஷயமா நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ஒரு படைப்பின் மூலம் நம்மளை அவங்கதான் நம்மளை படைக்கிறாங்க, அவங்கதான் நம்மளை வழி நடத்துறாங்க, அவங்கதான் வாழ வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்மளோட ஒரு உயர்ந்த விஷயத்த நம்ம நினைக்கும் போது அது அந்த விஷயத்தின் மேல நம்ம வைக்கிற அன்பு வந்து தீவிர ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு தீவிரத்தன்மையில இருக்கும். அதை தான் நம்ம வந்து பக்தின்ற வார்த்தையில நம்ம சொல்றோம். ஸோ பக்தின்றதனுடைய ஒரு உளவியல் தளத்திலிருந்து இயங்குற பின்புலத்துல இயங்குற ஒரு விஷயம் இதுதான் பக்தின்றது. நம்ம இதுக்கு வேற வேற விஷயங்கள் வேற வேற இலக்கியத்துல பக்தியை பத்தி எல்லாம் இல்லாம ரொம்ப அழகியல் தன்மையில இல்ல ரொம்ப ஒரு சினிமாட்டிக்கா இல்ல டிராமாட்டிக்கா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் நம்ம நேரடியா சொல்லணும்னா நம்மளுடைய டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு உளவியல் தன்மையில நமக்கு டாமினண்டா இயங்குற நம்ம ஒரு 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 இயல்புலயே நமக்கு இருக்கிற ஒரு அன்பு நம்ம நம்மளுடைய உயர்ந்தவங்கள ஒரு ஒரு மேன்மையான விஷயம் நினைக்கிறதுல இல்ல நம்மளை படைத்தவங்க நம்மளை வழி நடத்துறவங்க நினைக்கிறவங்க மேல வைக்கிற அன்பு ஒரு தீவிரத்தன்மையாய் அதுதான் பக்தின்றது உளவியல் பின்புலத்துல சொல்றது. இப்போ இந்த பக்தி எப்படி நம்ம செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதாவது நம்ம இந்த இந்த ஜென்ரலா ஒரு சயின்டிபிக்கா நம்ம வந்து ஜென்ரலா பக்தினாலே எப்பயுமே ஒரு ஒரு டிராமாட்டிக்காவோ இல்லை ஒரு எமோஷனலாவோ ஒரு ஸ்டோரி இதுவாவோ பார்க்காம ஒரு யதார்த்தமான ஒரு
அறிவியலின் பின்புலத்தில் நம்ம வந்து பார்க்கறதுனா, இது வந்து நம்ம ஒரு ஆன்மீக டைமென்ஷன், இந்த நம்ம இந்த பக்தி தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்லேருந்து இதை இதை இந்த பக்தியை எப்படி பார்க்கறதுனா, ஜென்ரலாக நம்ம இந்திய பாரம்பரியத்தில் இந்திய ஆன்மீக இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஒரு மனிதன் அவங்க படைப்புக்கு ஒரு மூலம் இருக்கு, ஒரு ஆரிஜன், நம்ம வந்து ஒரு படைக்கப்படுறோம், ஒரு மனிதன் படைப்புக்கு ஒரு மூலம் இருக்கு. அந்த மூலத்தை தான் நம்ம வந்து நம்ம அந்த அந்த மூலத்தை தான் நம்ம இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்றோம். ஒரு படைப்பின் மூலம் அதை தான் நம்ம வந்து அந்த மூலத்தின் அந்த எனர்ஜி அந்தனுடைய ஒரு தன்மையை நம்ம வந்து கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த மூலம் வந்து நமக்குள்ளேயும் இருக்கு, நாம் அந்த மூலத்தால் உருவாக்கப்பட்டவங்க, அந்த படைப்பின் மூலத்திலிருந்து நம்ம உருவாகியிருக்கோம். அந்த மூலத்தின் தன்மையும் நமக்குள்ள இருக்கும், அந்த படைப்பினுடைய ஆரிஜின் தன்மையும் நமக்குள்ள இருக்கும். அதை நம்ம வந்து கடவுள் தன்மை அப்படின்னு, இறைத்தன்மை அப்படின்னு நம்ம ஒரு ரிலீஜியன் வைஸ் மதம் சம்மந்தப்பட்டு சொல்லும் போது இறைத்தன்மைன்றோம். பட் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்க போனால், ஆன்மீக அறிவியல் பின்புலத்திலேருந்து அதை பார்க்க போனால், படைப்பின் ஒரு மூலம்தான் நம்மளை உருவாக்குது. அந்த மூலத்தின் தன்மையும் நமக்குள்ள இருக்கு. அந்த தன்மையில அந்த தன்மை அந்த மூலத்துல மூல அந்த படைப்பின் மூலத்தன்மையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதனுடைய குணம் என்னன்னா அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த அன்புன்ற ஒரு வார்த்தை ஒரு விஷயம், அதை வச்சுதான் நம்ம எல்லா மதங்களும் இயங்குது. உலகத்துல இருக்கிற நிறைய மதங்கள் பாத்தீங்கன்னா அன்பு அடிப்படையா வச்சுதான், நம்ம இந்து மதம் இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும் சரி, இல்ல வேற பல நூறு மதங்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிற பல மதங்களை எடுத்தாலும், அதனுடைய அடிப்படை விஷயம் அந்த எதன் தளத்துல அது இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்பு என்ற ஒரு தளத்துலதான் இயங்குது. ஏன்னா அந்த படைப்பின் மூலம் நம்ம இறைவன் கடவுள்னு சொல்ற அந்த மூலம், அதனுடைய ஒரே தன்மை இல்ல ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு சொல்றதுன்னா அன்பு. அது ஏன்னா நமக்கு அந்த ஆன்மீக அறிவியல்ல சொல்றது படைப்பு ஒண்ணுதான், இறைவன் என்பது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த மொத்த இருத்தலுமே ஒரு தன்மையில தான் இயங்குது. அந்த அந்த எல்லாமே அந்த தன்மை ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புல இருக்கு. இந்த இறைத்தன்மைன்றது எதுவும் தனித்தனியாக பிரிஞ்சோ ஒரு தனி என்டிட்டி, நீங்க யார் நான் இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு தனித்தன்மை இல்லாம அந்த எல்லாமே ஒரு தொடர்புல இயங்குது. அதுதான் வந்து ஒரே ஒரே தன்மை, ஒரே இறைவன், அந்த மூலம் ஒரு மூலம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒண்ணுக்கு ஒன்னான ஒரு ஈர்ப்பு, ஒரு தொடர்பு எப்பயுமே அது இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த அது தெரியாத விஷயம். பட் நம்ம ஒரு நம்ம மனிதனா பிறந்ததுனால நம்மளுடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ அந்த அது வந்து தன்னையே ஒரு தனியா ஒரு சுயமா நினைச்சுக்கிறது. நம்மளுடைய மனம், நம்மளுடைய அறிவுன்றது தன்னை ஒரு தனி தனியான ஆளு, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னு நினைக்குது. பட் வேற ஆன்மீக அறிவியல் போய் பார்த்தீங்கன்னா மூலத்திலிருந்து நம்ம வந்து நம்ம அதனோட தொடர்புல தான் இருக்கோம். அது இல்லாம உலகத்தின் மொத்த எக்ஸிஸ்டன்ஸுமே ஒரு கனெக்ஷன்ல இருக்கு. அந்த தொடர்பு நம்ம வந்து அறுபடவே முடியாது. அந்த தொடர்பை நோக்கி நம்மளை எப்பயுமே ஒரு ஈர்ப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈர்ப்பினுடைய ஒரு ஒரு பெயர் தான் அன்பு அப்படின்றாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து நேரடியா உணரலனாலும் நமக்கு எல்லாருக்குமே அந்த எமோஷனல் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுல வந்து அதனுடைய அடித்தளம்ன்றது அன்புதான். அந்த அன்பை தாண்டி நம்ம வேற 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 எமோஷனல் ரியாக்ஷன் இருக்கும். கோபம், மகிழ்ச்சி, இல்ல கவலை, இல்ல வேற எந்த ஒரு தன்மை இருந்தாலும் அதனுடைய மூலத்தன்மைன்றது பாத்தீங்கன்னா அன்புல இருந்து வரலாம். ஸோ அப்படி அப்படிதான் அந்த பக்தி மார்க்கம், பக்தி பாதைன்றது உருவாக்கப்படுறதே அது. அதாவது நம்ம ஒரு 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 மூலத்திலிருந்து வரோம், அதை நம்ம ஒரு இறைவன் சொல்றோம். அந்த மூலத்தை நோக்கியான ஒரு ஈர்ப்பு தன்மையிலே எப்பவுமே இருக்கும். அதை நோக்கி நம்ம நகராம நம்மளை ஒரு தனித்தன்மையா நினைச்சுக்கிறோம். அதை தாண்டி நமக்குள்ள ஒரு எமோஷனல், நம்மளுடைய உணர்வு தன்மையில அந்த இறைவனுடைய இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால நம்ம அந்த அந்த மூலத்தை நோக்கி நகர்ற ஒரு பயணமா தான் ஒரு பக்தி பாதையை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இயல்புலயோ எல்லாருமே அதை ஒரு சொல்லி கொடுக்காமே ஒரு பாதையா அதை எடுத்துறோம். இதுதான் வந்து பக்தி பாதைக்கான ஒரு
முக்கியமான ஒரு காரணம். ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸின் வழியா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அந்த பக்தி எதுக்கு, ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனசுல அன்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை தாண்டி ஒரு படைப்பு தன்மையின் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு தீவிர அன்பு வரும்போது அது எப்படி பக்தியா மாறுதுன்றதுனுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் அறிவியல் தன்மையினுடைய பின்புலன்றது இதுதான். இதுதான் இது இதுதான் அவனுடைய பக்திக்கினுடைய ஒரு முக்கியமான அறிவியல் பின்புலம். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலா ஒரு லிட்ரேச்சரா, ஒரு இலக்கிய பூர்வமாகவோ, இல்ல ஒரு ஒரு எமோஷனலாவோ நம்ம பக்தியை பார்க்கலாம். அது ஒரு டைமென்ஷன், அது 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 அதுதான் ஒரு முக்கியமான டைமென்ஷன், அதுதான் மனிதன பக்தியை நோக்கி ஈர்க்குது. பட் இருந்தாலும் இயல்புல நம்ம வந்து அந்த பக்தியினுடைய ஒரு அறிவியல் பூர்வமான தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த இந்த மோர் டிராமாட்டிக்காவோ இல்ல மோர் அந்த எமோஷனலா இல்லாம ஒரு அறிவியல் பூர்வமாகவும் நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த அந்த இயல்பை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அணுகிறதுக்கு சுலபமா இருக்கு. அந்த வகையில தான் நம்ம வந்து இந்த பக்திய ஆன்மீக அறிவியல் பின்புலத்திலிருந்து நம்ம எப்படி இந்த பக்தின்றது நம்ம ஒரு மனிதனுக்கு, இண்டிவிஜுவல் மனிதனுக்கு உருவாகுது, அவன் எப்படி அந்த பக்தி பாதையை செலக்ட் பண்றான், அவனை அந்த பக்தி பாதையை நோக்கி தன் அறியாம நகர்றான்றதுனுடைய ஒரு பின்புலம் இதுதான். இப்போ இந்த ஜென்ரலா நம்ம இந்திய ஆன்மீக இதுல எல்லாருக்குமே தெரியும் பலவித மார்க்கங்கள் இருக்கு. ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்க, யோக மார்க்கம்னு சொல்லுவாங்க, இல்ல கர்ம யோகம் கர்ம மார்க்கம்னு சொல்றது. அதுல ஒண்ணு பக்தி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஞான மார்க்கம், கர்மயோகம், அந்த ஜென்ரலா அந்த ராஜயோகம் அப்படின்றது அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தனியா வச்சுட்டு இப்ப நம்ம பக்தி மார்க்கம்ன்றதுதான் நம்ம வந்து பக்தி பாதைன்னு சொல்றோம். இதுல வந்து ஜென்ரலா நம்மளுடைய ஆன்மீக பின்புலம், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய ஆன்மீக அறிவியல் என்ன சொல்றதுன்னா, இந்த மார்க்கத்திலேயே ஒரு உயர்ந்த மார்க்கமா பக்தி மார்க்கத்தை பார்க்குது. இது ஜென்ரலா நம்ம பகவத்கீதாலேயே கிருஷ்ணரே சொல்றது இதுதான். மார்க்கங்கள்லயே ஒரு அர்ஜுன ஒரு கேள்வியா கேட்கும்போது, மார்க்கங்கள்ல உயர்ந்த மார்க்கம் எதுன்னு கேட்கும்போது பக்தி மார்க்கம்னு சொல்றாரு. அதுக்கும் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய எமோஷனல் கம்பேர் வித் நம்மளுடைய அறிவு தன்மை இல்ல உடல் தன்மை தாண்டி நம்மளுடைய உணர்வு தன்மை வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இருத்தல் அந்த இறைத்தன்மையோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. மிக நெருக்கமான தன்மையில இருக்கிறது பாத்தீங்கன்னா எமோஷனல் தான். அதுக்குதான் பக்தி ஜென்ரலா சில பேர் அறிவு மார்க்கம் ஞான மார்க்கத்துல இன்வால்வ் ஆகிறவங்க, ஒரு ஒரு ஞான தெளிவு இருக்கும், ஒரு நிறைய புரிதல்கள் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இரக்கத்தன்மை, ஒரு அன்புன்றது ஒரு ஒரு ட்ரையா இருக்கும், ஒரு ஒரு தெளிவா ரொம்ப ஒரு தெரிஞ்ச மாதிரி இருக்காது, நமக்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம இருக்கும். வேற இந்த வேற மார்க்கங்களை பாக்குறவங்க கூட, இந்த யோக மார்க்கங்களை உடல் வழியா செய்யற மெடிடேஷன் அந்த யோக மார்க்கங்கள் பாக்குறவங்க கூட அந்த அன்பு தன்மைன்றது கொஞ்சம் ஒரு தீவிரத்தன்மையா இருக்காது. பக்தி மார்க்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷனல் நிலையிலே இருப்பாங்க, அவங்களுக்கு இயல்புலயே ஒரு ஒரு அன்பு தன்மைன்றது ஒரு இயல்பாவே இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா இந்த நம்மளுடைய எமோஷனல் இஸ் ரொம்ப எக்ஸிஸ்டன்ஸோட அந்த இறைத்தன்மையோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால, அது இல்லாம நம்ம வந்து ஒரு ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு அன்பு நிலைக்கோ யாரையாவது ஒரு ஒரு அன்பாவோ ஒரு நட்பாவோ பார்க்கும்போது நம்மளுடைய ஆராய்ச்சின்றது அறிவுன்றது ஆல்மோஸ்ட் தன்னுடைய சிந்தனையிலிருந்து வெளியே வந்தது. மற்ற விஷயங்கள் கூட நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு தள்ளி நிற்குது, வேற எமோஷனல் அப்படின்னு அது முன்னாடி வந்து நிற்கும் போது, வேற அந்த அறிவு பாதை அது பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல்ன்றது பின்னாடி போகுது. இந்த அன்பு பாதை பக்தி பாதைன்னு பார்க்கும்போது அதனுடைய தன்மை இயற்கையிலேயே இதுக்கு கீழே வந்துருது, இதுக்கு அடங்கின தன்மையாகிட்டு இருந்த பக்திக்குள்ள இது அடங்கிடுது நம்ம அறிவு தன்மைன்றது. அதனாலதான் மற்ற பாதைகளை விட பக்தி பாதைன்றது ஒரு உயர்ந்த பாதைன்னு சொல்றது. ஞான மார்க்கம் வழியா சில புரிதல்கள் சில தெளிவுகள் கிடைச்சாலும் அவங்க வந்து ஒரு ஒரு மனம் கனிந்து ஒரு பக்தி நிலைக்கு ஒரு ஒரு முழுமையான இறைநிலைக்கு அவங்க வரணும்னா இந்த பக்தி நிலையும் அவங்க உள்ளுக்குள்ள வந்தாதான் அவங்களுடைய ஒரு முழு ஒரு ஞான நிலைக்கு வருவாங்க.
சில பேர் வெறும் ஞான மார்க்கம் படிச்சு நிறைய படிச்சு ஒரு நாலேஜ் ஆகும், இல்ல ஒரு புரிதலாகவும் மட்டுமே கூட இருப்பாங்க. ஞான விஷயங்களை நிறைய பேசுவாங்க, ஒரு ஒரு சிறந்த ஞானி மாதிரியே கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 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 கனிந்த மனம் இருக்காது, ஒரு இயல்பான ஒரு அன்பு தன்மைன்றதுல ஒரு முழுமை இருக்காது. அவங்க மறுபடியும் அந்த அந்த ஞானம் தாண்டி ஒரு முழுமையான ஞானம்ன்றது அந்த நிறைந்த கனிந்த ஒரு மனம், ஒரு நிறைந்த அன்பு தன்மைக்குள்ள வரும்போது தான் அவங்க ஒரு முழுமையான ஒரு ஞான நிலைக்குள்ள வராங்க. அப்படி அப்படி வரும்போது நீங்க நேரடியா பக்தி பக்தி பாதையில போனீங்கன்னா அந்த ஞானம்ன்றது இயல்பாவே அது கூடையே வருது, அதை தனியா நீங்க போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஞானத்தன்மை என்பது அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே வந்துருது. அதனாலதான் மார்க்கங்கள்ல ஒரு உயர்ந்த மார்க்கம்ன்றது பக்தி மார்க்கம் அப்படின்றாங்க. இப்ப இந்த பக்தி மார்க்கத்தை பத்தி நிறைய இலக்கியங்கள் இருக்கு, நிறைய எழுத்துப்பூர்வமா இருக்கு. நம்ம இப்பயும் சமகாலத்திலயும் நம்ம பக்தி என்றது எப்படி இந்த உலகத்துல நடக்குதுன்றத நம்ம கண்கூடா பாக்குறோம். அதாவது மதங்கள், மதம்ன்றது அந்த பக்தி தன்மைய, அந்த அன்பு தன்மைய, பக்தி தன்மையினுடைய அடிப்படையில தான் இயங்குது. மதம் வந்து எவ்வளவு தீவிரமா உலகம் ஃபுல்லா எவ்வளவு வேற வேற பேர்ல வேற வேற டைமென்ஷன்ல எப்படி இயங்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது நம்ம இந்திய பின்புலத்துல பாத்தீங்கன்னா அந்த மதம் ஒரு தீவிர இயக்கத்திலேயே இயக்கத்திலேயே தான் இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்தி இயங்குற தன்மையை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா புதுசா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இந்திய பின்புலத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஜென்ரலா ஒரு பக்தி பாதையில பயணிக்கிறவங்க ஒரு ஒரு 9 விஷயத்த ஃபாலோ பண்றான். ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய பழைய வேதங்கள்லயோ புராணங்கள்லயோ நம்ம சொல்றாங்க ஜென்ரலா. அந்த 9 வழியா நம்ம ஒரு பக்திக்கான ஒரு தொடர்பை, ஒரு இறைத்தன்மைக்கான ஒரு தொடர்பை, அந்த இறை நெருக்கத்தை நம்ம உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அதுல அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா கேட்டல், அதாவது ஹியரிங். அதை நம்ம சான்ஸ்கிருத்ல சொன்னா ஸ்ரவணம் அப்படின்வாங்க. அதாவது இறைவனுடைய மந்திரத்தையோ அவருடைய பேரையோ இல்ல அவர் சார்ந்த விஷயங்களையோ நம்ம கேட்டுக்கொண்டு கேட்கறதுன்றது ஒரு ஒரு பக்திக்கான, பக்திக்குள்ள நுழையறதுக்கான ஒரு தன்மை. அது அடுத்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் தன்மை இருக்கு. எப்படி ஒரு பக்திக்குள்ள நம்ம போறதுன்றதுக்கு முதல் முதல்ல நம்மளுடைய புலன்கள்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த புலன்கள்ல காது, காதின் வழியா நம்ம வந்து இறைவனுடைய பேரையோ இல்ல அந்த மந்திரத்தையோ அந்த இறைவனை பத்தி யாராவது சொல்றதையோ அந்த ஆன்மாவை பத்தியோ கடவுளை பத்தி சொல்றத நம்ம கேட்பதுன்றது ஒரு ஒரு விஷயம். அதை தாண்டி சாண்டிங், அதாவது இறைவனை நம்ம புகழ்றது அடுத்த கட்டம் வந்து நம்ம, ஏன்னா நம்ம வந்து அதுல இருந்துதான் வந்திருக்கோன்ற ஒரு புரிதல் நம்மளை அறியாம நம்ம உணர்வு சொல்லுது. அப்படின்றப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரு உயர்ந்த விஷயமா அதை பாக்குறோம். அந்த இறைத்தன்மையை நம்ம வந்து புகழ்ந்து பாடுறோம், புகழ்றோம், ஒரு பிரைஸ் பண்றோம். அது ஒண்ணு. மூணாவது வந்து நம்ம அந்த இறை நினைப்பை, அந்த நம்மளோட உயர்ந்தவன் இறைவன், அதனுடைய ஒரு அந்த மூலத்திலிருந்து வந்தவங்க தான் நாம் நம்மளுடைய அப்படின்ற ஒரு நினைப்பு, அந்த இறைவனை பத்திய நினைப்பு, ஒரு எப்பயுமே ஒரு ஞாபகப்படுத்துதல் அப்படின்றது ஒரு ஒரு மூணாவது ஒரு விஷயமா இந்த பக்தி பாதையில இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பூசிக்கிறது, இறைவனை வந்து நம்ம வந்து பூஜைகள் செய்யறது. அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ் இந்திய சூழல்ல ஒரு இறைவனை நோக்கி நம்ம செய்யற பூஜைகள் பல விஷயங்களா பல டைமென்ஷன்ல அதை செய்யறோம். அது அது நம்ம வந்து அந்த பக்தி பாதைக்குள்ள நம்ம மெல்ல நோக்கி ஒரு ஒரு தீவிரமான நகர்வுக்குள்ள போறதுக்கு அந்த பூசித்தல்னு ஒரு விஷயமும் உதவும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இறைவனுடைய பாதங்களை வணங்குதல். அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு அடிபணிந்து நம்ம முழுக்க முழுக்க தன்னுடைய சுயம் என்பதை நம்ம வந்து நகர்த்தி வச்சு அது அப்படி ஒன்று இல்லாத விஷயமா நம்ம தள்ளி நம்மளை முழுக்க முழுக்க நம்மளை ஒரு தலை வணங்கி நம்மளை இழக்கிறது, நம்மளை அடிபணிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து அந்த இறைவனுடைய பாதங்களை வணங்குதுன்ற ஒரு விஷயத்த, ஒரு அஞ்சாவது விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்னு வணங்குதல், வந்தனம், அதுவும் அப்படிதான். அந்த வந்தனத்திலே இன்னொரு விஷயம் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு நம்ம ஒரு சாஷ்டாங்கமா நம்ம கோயிலெல்லாம் பார்ப்போம். அது நம்மளுடைய இந்திய பின்புலத்துல மற்ற இதுல சில விஷயங்கள்ல மதங்கள்ல இருக்கும் இல்லாம இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு தன்னை தன் நம்ம உடம்பு ஒரு பூமியோட ஒரு படுற மாதிரி வணங்கி அந்த
அந்த இறைத்தன்மையை நோக்கி நம்மளுடைய வணக்கத்தை செலுத்துறோம். அது அது ஒரு பக்திக்கான ஒரு செயல்பாடு. அது பார்த்தீங்கன்னா அதே போல இன்னொன்னு ஏழாவது விஷயம், கடவுளை நம்ம வந்து கடவுளுடைய சேவை செய்தல். ஜென்ரலா கோயிலுக்கு போயிட்டு நம்ம எவ்வளவு அந்த வெறும் கோயிலுக்கு போனோமா இது வந்தோமான்னு இல்லாம நமக்கு அந்த கோயில் சார்ந்தோ கடவுள் சார்ந்தோ பலவிதமான சேவைகளை செய்யறோம். ஏன்னா அந்த அந்த சேவைகள் செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு, ஒரு பக்தி தான். இது எல்லாமே இயக்கிறது நமக்குள்ள கடவுளை இறைத்தன்மைய மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு, ஒரு பக்தி தான் இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளை நகர்த்துது. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யறோம். இந்த இதை தாண்டி நம்ம ஒரு ஒரு எட்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இறைவனை நண்பனாக பாவித்தல். இது இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதாவது இந்த ஒரு ஏழு விஷயங்களை நம்ம செஞ்சு தாண்டி இது வந்து ஒரு படிப்படியான ஒரு ஒரு மலர்தல், ஒரு வழி நடத்துதல், ஒரு ஒரு நடந்து போதல் தான் வரும். அதை தாண்டி ஒரு இறைவனை நண்பனாக நினைக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா ஜென்ரலா நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணி தெரியும், எத்தனை உறவுகள்னு ஒன்று இருந்தாலும் ஒரு நட்புன்றத ஒரு உறவை நம்ம வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் நம்மளை நம்மளுடைய சுயத்தை நம்ம அதிகமா இழக்கிற இடம்ன்றது அந்த நட்பு தான். அந்த நட்பு தன்மையில நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ், அந்த செல்ஃபை வந்து சுய நலம்ன்றத அதிகமா இழந்து விட்டு கொடுத்து போற இடம். அந்த இறைவன் மேல நம்ம அந்த மாதிரி ஒரு தொடர்பை உருவாக்குறோம். உருவாகும் இந்த பக்தி பாதைகளை நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா செய்யும் போது இது இயல்பாகவே நடக்கும். இது ஒரு செயற்கையாக நம்ம செய்யலைனாலும் நம்ம வந்து அந்த இறைத்தன்மையை ஒரு நட்புத்தன்மையோட ஒரு பார்க்குற ஒரு டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்தி பாதையினுடைய ஒரு விஷயம் வந்து சரண்டர், சரணடைதல். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சுயம் என்பது ஒரு ஒரு ஜீரோ நிலைக்கு போய் இந்த சுயநலம்ன்றது அதனுடைய ஒரு கடைசி நிலையில ஆல்மோஸ்ட் ஒரு ஜீரோ நிலையில போகும்போது நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம சரண்டர் ஆயிரும். அதாவது இங்கதான் வந்து அந்த பக்தியினுடைய ஒரு ஒரு சரியான நிலைக்குள்ள வரும். அதாவது நம்மளுடைய அந்த அந்த அன்பு, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அன்பு சுயம் அன்புன்றது இல்லாம வெறும் அன்பா, நம்ம அன்பு வந்து ஒரு சுயநலம் என்று ஒன்று இல்லாம ஒரு பிளைனான ஒரு அன்பா ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து ஒரு சரண்டர் தன்மை உருவாகுது. அந்த சரண்டர், அந்த நம்மளுடைய சரணடைதல்ல நம்ம வெறுமனே சுயம்ன்றதை எழுந்து ஒரு அன்பு நிலைக்கு வரோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு இறைநிலை தான். அதாவது நம்ம ஜென்ரலா பக்தி எப்படி அது பயணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சுயமா இருக்கோம், ஒரு சுய நம்மள ஒரு தனி மனிதனா நினைக்கிறோம், ஒரு தனி ஆளா நினைக்கிறோம், நம்ம ஒரு சுயநலம்ன்ற ஒரு தன்மையில இருக்கோம். ஆனா நம்மளை தாண்டி நம்மளுடைய எமோஷன்ன்றது நம்மளோட உயர்ந்த விஷயத்தை நோக்கி நகருது. அப்படி நகரும் போது நம்ம அந்த ஒரு விஷயத்தின் மேல மட்டும் ஒரு தீவிர பற்று வைக்கிறோம். ஆல்மோஸ்ட் அந்த பற்றுன்றது நம்ம சுயநலம் வைக்கிற பற்று தான். இனிஷியலா நம்மளுடைய நம்ம ஒரு சுயநலமா இருந்து நம்மளுடைய சுயம் தான் அதன் மேல பற்று வைக்குது. அந்த பற்றுன்றது ஒரு பக்தியா மாறி அதனுடைய தீவிர தன்மையில நம்மள அறியாம நம்மளுடைய சுயத்தை இழக்கும் போது ஆல்மோஸ்ட் நம்ம எதை உயர்ந்த தன்மைன்னு நினைக்கிறோமோ அது வந்து நமக்குள்ள வந்துருது. ஆல்மோஸ்ட் அது நமக்குள்ள இருக்கிறது தெரியும். நம்மளுடைய சுயம், நம்ம இண்டிவிஜுவாலிட்டி நம்ம கிட்ட போகும்போது நமக்குள்ள இருக்கிற தன்மை என்னன்னு நம்ம உணர்றது தான், அந்த இறைத்தன்மையை உணர்றது தான் அந்த பக்தி தன்மையினுடைய ஒரு பயணம். இது இது இதுக்கு ப்ராசஸ் தான் இந்த மாதிரி இந்த இந்த விஷயங்கள் எல்லாம். சாதாரணமா நம்ம ஒரு பக்தி கதைகளை படிக்கிறதுனாலும் சரி, இல்ல பக்தி பாடல்களை கேட்கறது, இல்ல வந்து நம்ம ஒரு வேற இந்த இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல வேற எந்த விஷயமோ நம்ம தீவிரமா, இல்ல ஒரு ஒரு பக்தியில நடனம் ஆடுறது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த பக்தி அன்பு நிலைன்றதுல ஒரு ஹாப்பினஸ்ன்னு இருக்கும், ஒரு மகிழ்ச்சி தன்மை இயற்கையிலேயே இருக்கும். எப்படி அந்த ஒரு ஒரு முழுமையான ஒரு பக்தி நிலைன்றது பாத்தீங்கன்னா 100% ஒரு மகிழ்ச்சி நிலை தான், ஒரு டோட்டல் ஹாப்பினஸ் தான் அந்த முழு பக்தி நிலை. நமக்கு சில நேரத்துல அந்த பக்தி நிலை ஒரு ஒரு நல்ல பக்தி, ஒரு நீண்ட பயணம் பக்தி இதுல மார்க்கத்துல பயணம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு ஒரு கண்ணீர் வடிக்கிற தன்மையை கூட பார்க்கலாம். சில பேர் வந்து ஒரு ஒரு அழுகையா அவங்களை அறியாம ஒரு ஒரு நீண்ட பயணம் பக்தியில ஒரு தீவிர பயணமா போறாங்க.
அதுவே ஆல்மோஸ்ட் தன் நம்ம வந்து கரைந்து போற ஒரு நிலைமைதான். நான்ன்ற ஒரு சுயம் வந்து கரைந்து போய் நம்ம அதை இலகி அதுல இருந்து நம்ம விலகி வந்து ஒரு ஒரு இறைத்தன்மையோட இணைகிற ஒரு தன்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அதெல்லாம். அந்த பக்தி ஒரு தீவிர பக்திக்கு உள்ள இருக்காங்க, அந்த பக்தி நிலையில இருக்காங்கன்றதுனால இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நடனம்ன்றது கூட அதுதான். நம்ம நம்ம இந்து புராணத்துல நம்ம சிவத்தன்மையை பத்தி பேசும்போது இந்த நடனம்ன்றது நமக்கு அது ஒரு அது பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், பிளஸ் அது நம்மளுடைய சுயத்தை நம்ம விட்டு விலகும், நம்மள நம்மட்டில இருந்து அது நகர்ந்து போகும். ஸோ இப்படிதான் அந்த பக்தி தன்மைன்றது ஒரு ஒரு இயங்குது. நம்மளுடைய புராண தன்மைகள்ல இந்த பக்திய பக்தியினுடைய பாதை இப்படிதான் போகுது. அது இந்த உளவியல் தன்மையிலிருந்து நம்ம அந்த பக்தி தன்மைக்குள்ள வந்து அத கடைசியா ஒரு இறைத்தன்மைக்குள்ள போகுதுன்றது இந்த ஒரு வழியில தான் இயங்குது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்தி தன்மை பாத்தீங்கன்னா இதுல நிறைய குறைகளும் இருக்கு. கம்பேர் வித் அறிவு, அதாவது ஞான மார்க்கத்தை நீங்க கம்பேர் பண்ணும்போது பக்தி மார்க்கத்துல ஒரு சமீப காலமாகவும் சரி, இந்த நூற்றாண்டு ஒரு சில முன்னாடி அப்படி இல்லாம இந்த நூற்றாண்டுகள்ல அது அது அதுல இருக்கிற நிறைய குறைகள் இருக்கு. ஏன்னா பக்தி தன்மையா இருந்தாலும் அது வந்து அது அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு எவ்வளவோ ஒரு எமோஷனலான விஷயங்கள் இருந்தாலும் அறிவியல் இல்லாம பக்தி இயங்கல. அந்த நம்ம செய்யற ஒரு ஒரு பக்திக்காக செய்யற ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் 100% அறிவியல் தன்மை இருக்கு. நம்ம அதுக்கு நேரடியா தெரியாம இருக்கலாம். இந்த 9 விஷயங்கள் கூட ஒரு அறிவியலின் பின்புலத்தில இருந்து தான் அது இயங்குது. எப்படி நம்ம மனதை நம்ம நம்ம இதயத்தை இறையை நோக்கி நகர்றதுன்றதுக்கு பின்புலத்துல ஒரு உளவியலும் அதுக்கு பின்னாடி ஒரு தீவிரமான அறிவியல் இயக்கமும் இருக்கு. பட் அதை நம்ம புரிஞ்சிக்காம ஜென்ரலா ஒரு மோர் டிராமாட்டிக்காகவும் மோர் அந்த ஒரு மேன்மையான ஒரு மேலாவ தன்மையா ஒரு தீவிர இயக்கம் இல்லாம போகும்போது அந்த அறிவியல் தன்மையினுடைய முக்கியமான விஷயங்கள் விடுபடும் போது அது அதுல சில குறைகள் இருக்கு. அது வந்து ஒரு ஒரு சில சில விஷயங்கள் அது ஒரு கேளிக்கையா கூட மாறிடுது. ஒரு பக்தி தன்மைன்றது ஒரு அறிவியல் பூர்வ தன்மை, அது கரெக்டா நம்ம அறிவியல் பூர்வ தன்மை இல்லாம அணுகும் போது ஒரு கேளிக்கையா மாறுது. அது அதுல நிறைய குறைகள் இருக்கு. அதாவது ஜென்ரலா நம்ம ஒரு இப்ப இந்த காலத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்தியில நம்ம இன்வால்வ் ஆகும் போது அதுல அதுக்கு நிறைய ஒரு ஒரு பொருட்கள் இன்வால்வ் ஆகுது. ஜென்ரலா ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம ஒரு ஒரு கற்பூரம் கொளுத்துறோம், ஒரு விளக்கு வைக்கிறோம். இதுலெல்லாம் இருந்த அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த அறிவியல் தன்மையில இருக்கிற பின்புலத்தினுடைய ஒரிஜினல் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. நம்மளுக்கே தெரியுது இது சில இடத்துல கற்பூரம் கொளுத்தாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு பொய்மை தன்மையா இருக்கு. இந்த 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 கற்பூரம்ன்றது இது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. இந்த இந்த பொய்மை தன்மைன்றது எல்லா விஷயங்கள்லயும், அதாவது நம்ம ஜென்ரலா ஒரு பக்திக்கு சில குருமார்கள்னு கூட நிறைய பேர் ஒரு சில குருக்களை வச்சு கூட ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ரலா கோயில்கள்ல அந்த 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 இறைத்தன்மைக்கும் அந்த அந்த பக்தி தன்மையில இருக்கிறவங்க இணைக்கிறதுக்கான ஒரு இடைப்பட்ட ஒரு குருமார்கள்னு இருக்காங்க. அந்த விஷயம் வரைக்கும் இந்த இந்த கற்பூரத்துல இருந்து ஆரம்பிச்சு சில போலித்தன்மைகள் அது இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு இறைத்தன்மைய நம்ம இன்னொருத்தங்களுக்கு கடத்துறதோ இல்ல சொல்லி கொடுக்கறதோ அதை வந்து நம்ம தெரியப்படுத்துறதோ அவங்களே ஒரு சிறந்த இறைநிலையில இருக்கிறவங்களா இருக்கணும். ஜென்ரலா அறிவுத்தன்மை அறிவு சமூகம் பாத்தீங்கன்னா பக்தி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகும்போது கொஞ்சம் சிக்கல் வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கனிந்த ஒரு இதயம் கனிந்த ஒரு பக்தி நிலையில இருக்கிறது அவங்களுக்கு குறைவுபட்டிருக்கும். அதுவும் ஒரு சிக்கல் தான். அறிவு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்தி விஷயத்துல ஒரு ஒரு இறைத்தன்மைக்கும் ஒரு பக்தனுக்கும் நடுவுல இருக்கும் போது அவங்களோட அவங்க ஒரு முழுமையான ஒரு பக்தி நிலையில இல்லாம ஒரு பேர் அன்பின் ஒரு நிலையில ஒரு அன்பு தன்மையில இல்லாம இருக்கும் போது அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு நிறைய போலித்தன்மைகள் உருவாகும். அது ஒரு பக்தி விஷயத்துல நம்ம முக்கியமா தமிழ்நாட்டுல அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கான ஒரு தேவை உருவானதே பாத்தீங்கன்னா அந்த பக்தி தன்மையில இருக்கிற ஒரு போலித்தன்மை. ஒரு இது இது இதை புரியாம நம்ம அந்த நம்மளும் அந்த அந்த போலிக்குள்ளேயே அந்த
கரெக்டான சரியான அறிவியல் பின்புலத்திலிருந்து அந்த பக்தியை உணராம நம்ம இருக்கும் போது நம்மளும் அந்த அதுக்கு இரையாகும். ஜென்ரலா அந்த நிறைய மேனுப்புலேஷன் நடக்கிறது, அந்த உணர்வு ஒரு உணர்வு சார்ந்த சமூகம், அதிகமா மக்கள் தொகையில ஒரு உணர்வு சமூகமா இருக்கும்போது அவங்க அவங்கள அறியாம ஒரு பக்தி தன்மைக்குள்ள போகும்போது அவங்கள தவறா வழி நடத்துறதுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இந்த அறிவியல் பூர்வமற்ற தன்மையை நம்ம வந்து கரெக்டா உணராம இந்த பக்திக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ, ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தான் இது. எல்லாருக்குமே நம்மளுக்கு இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய நம்மளுடைய ஆன்மீகத்திலேயே இதுக்கான சயின்டிபிக் பேக்ரவுண்டு நிறைய சொல்றாங்க. நம்ம வேற எங்கேயும் புதுசா போய் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்மளுடைய பக்தி தன்மைக்கு பின்புலத்துல இருக்கிற அறிவியலை பத்தி நம்மளுடைய இந்திய ஆன்மீகம் நிறைய பேசுது. நம்ம அதுக்கான எவிடன்ஸை நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல இருந்தே எடுக்கலாம், எடுத்து இங்க எப்படி இந்த பக்தி தன்மையில ஒரு சரியான ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாம ஒரு போலி தன்மையிலேங்கிறது. ஸோ அப்படி அப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்தி தன்மையை நிறைய அதனாலதான் ஒரு குறைகள் இருக்குது. அந்த பக்தி தன்மையை சில நேரத்தில் ஒரு கேளிக்கை விஷயமாகவும் ஒரு தீவிரமா எதிர்க்க வேண்டிய விஷயமாகவும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏத்திஸ்ட் மூமெண்ட் உருவானதுக்கு பின்புலத்துல கூட இந்த அறிவியல் தன்மையை சரியா புரிஞ்சிக்காம பக்திக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மேன்மையான உளவியல் அறிவியல் தன்மையை புரிஞ்சிக்காம ஒரு போலித்தன்மைக்குள்ள ஒரு மொத்த சமூகமும் வழி நடக்கும்போது ஒரு போலியின் பின்னாடி அது அந்த பக்தி அந்த இது போகும்போது ஒரு ஒரு கேலி கேட்காவும் அது எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் உருவாகும். ஸோ அதனால நம்ம அந்த பக்திக்கு பின்னாடி இருக்கிற சரியான உளவியல் இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த நல்லா இந்த உலக இயக்கமே பார்த்தீங்கன்னா வியாபாரமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உளவியலின் பின்புலத்துல தான் இருக்குது. அது அது இல்லாம உலகத்துல இயக்கமே இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு அறிவியல் ஒன்று இருந்தாலும் ஒரு மேல் தன்மையில ஒரு அவுட்டர் லேயர்ல உளவியல் தன்மையில தான் எல்லாமே எல்லா இயக்கமுமே நடக்குது. ஒரு ஒருத்தர் ஒரு அப்பா தந்தை உறவு அம்மா அப்பா உறவுகள்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஒரு கனெக்ஷன்ல தான் உருவாகுது. ஒரு வியாபாரம் கூட ஒரு பொருளை நம்ம வாங்குறதுனா கூட ஒரு எமோஷனல் ஆகி அதனுடைய பின்புலத்துல தான் ஒரு பொருளை வாங்குறோம். நம்ம ஒரு செயலை செய்யறது ஒரு ஒரு செயலும் செய்யும் போது அதுக்கு பின்னாடி ஒரு உணர்வு ஒரு எமோஷனல் இருக்கு. அது இல்லாம நம்ம இயக்கமே கிடையாது. பட் ஆனா அந்த அந்த உளவியலுக்கான ஒரு அழகான ஒரு சயின்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கல் சயின்ஸ்ன்றது இருக்கு. அது நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய இந்திய பின்புலத்துல அது ஆல்மோஸ்ட் அதனுடைய முழுமைய அதாவது ஒரு அறகுறையா இல்லாம அந்த உளவியல் எப்படி இயங்குதுன்றத ரொம்ப முழுமையாவே நம்ம ஆன்மீக விஷயத்துல சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா இப்ப இருக்கிற மாடர்ன் சைக்காலஜி கூட இந்த விஷயத்த ஆய்வு பண்ணி எப்படி மனம் இயங்குது அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த இயக்க அந்த உளவியல் இயங்குதன்மை தெரியாம நம்ம ஒரு பக்திக்குள்ள போகும்போதுதான் இந்த மாதிரி ஒரு நிறைய இதுக்கு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஜென்ரலா ஒரு பக்தியில நம்ம இயங்கும் போது நம்மளை அறியாமையே அந்த சயின்ஸையும் நம்மளுடைய மூதாதையர்கள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த பக்தியின் வழியா நம்ம செய்யற ஒரு ஒரு செயலும் அறிவியல் பூர்வமா நம்மளுடைய உடலுக்கோ நம்ம மனதுக்கோ இல்லை நம்ம சமுதாயத்துக்கோ ஏதோ ஒரு நன்மை நடக்கிற மாதிரி தான் நம்ம பக்தியில செய்யற ஒரு ஒரு விஷயமும், ஒரு யாகம் வளர்க்கறதுனாலும் சரி இல்லை ஒரு பக்தி வழியா நம்ம ஒரு கோயிலுக்கு நடந்து போறதுனாலும் சரி, அது ஒரு உடல் தன்மைக்கு ஒரு அறிவியல் பூர்வமான நன்மை. ஒரு யாகம் வளர்க்கறது ஒரு அட்மாஸ்பியருக்கு நடக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான நன்மை. இப்படி ஒரு விளக்கு ஏத்துறதுனாலும் சரி இல்லை ஒரு ஒரு கோயில ஒரு பழம் ஒரு தேங்காய்னாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே பின்புலத்துல நம்ம உடலுக்கு பயன்படுற மாதிரியோ இல்ல நம்ம மனதுக்கு பயன்படுற மாதிரியோ இல்ல நம்ம அறிவுக்கு பயன்படுற மாதிரியோ இல்ல நம்மளுடைய மொத்த சூழ்நிலைக்கும் ஒரு சுற்றுப்புறத்துக்கும் சமூகத்துக்கும் பயன்படுற மாதிரி ஒரு அறிவியல் இல்லாம பக்தியினுடைய எந்த டைமென்ஷனும் இல்லை. ஆக்சுவலா இந்த விஷயங்களை நம்ம வந்து அந்த அந்த ஏத்திஸ்ட் மூமெண்ட் அதாவது கடவுள் இல்லை தன்மை ஒரு தீவிர தன்மையா இருக்கும் போது இதை கரெக்டா இந்த அறிவியல் பின்புலத்தை சரியா சொல்லாததே ஒரு சொல்லாததுதான் அது அந்த தன்மை ஒரு மேலோங்கினதா ஆகிப்போச்சு. அதாவது ஒரு ஏத்திஸ்ட் தன்மை ஒரு கடவுள் எதிர்ப்பு தன்மைன்றது தீவிரமானது இந்த பக்திக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சரியான உளவியல் இயக்கத்தையும் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தன்மையையும் சரியா சொல்லாதனால தான் இந்த கடவுள் மறுப்பு தன்மைன்றதே ஒரு தீவிர தன்மையா மாறினது. அந்த பீரியட்ல நமக்கு தெரியும் கண்ணதாசன் கூட அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு ஒரு பெரிய அவர் ஒரு தனி மனித இயக்கமாவே அது இயங்கினாரு.
அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு எல்லாம் எல்லா இந்து மதத்துல ஒரு பக்தி தன்மையில செய்யற எல்லா விஷயத்துக்குமான அறிவியல் பின்புலத்தை ரொம்ப அழகா, உளவியல் சரி அறிவியல் பின்புலத்தை ரொம்ப அழகா கலக்கியிருப்பார். ஸோ அந்த அந்த பக்தி பாதையில இருக்கிறவங்க அந்த பக்திக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இயங்கு தன்மையையும் அறிவியல் இயங்கு தன்மையையும் இயங்கும் போது ஒரு தவறான விஷயத்துக்கோ இது இந்த பக்தி வழின்றது ஒரு ஒரு தவறான நம்மளே ஒரு தவறான பாதைக்கோ போகாம நம்மளே கரெக்டா நேரடியா ஒரு சரியான ஒரு பக்தி தன்மைக்குள்ள நுழையிறது, அந்த இறை தன்மைக்குள்ள நுழையிறது, அந்த ஆன்மீக பயணத்துல போறதும், அதே சமயத்துல சமூகத்திலையும் எந்த சிக்கலும் மற்ற சமூகத்துல எந்த குழப்பமும் மற்ற ஒரு தன்மைக்கு உள்ள நம்ம உருவாக்குறதுக்கும் இது ரொம்ப உதவும். ஸோ அந்த நம்ம அந்த பக்தி பாதையை பத்தி பேசும்போது இந்த ஒரு விஷயத்தான் நம்ம ஒரு முக்கியமா சொல்லுவாங்க. அந்த பக்திக்கு பின்புலத்துல இருக்கிற குறைகளை நம்ம ரொம்ப தெளிவா கண்டறிஞ்சு அந்த பாதையினுடைய சரியான தன்மையை அறிவியல் பின்புலத்தை உணர்ந்து அதை நம்ம அந்த பக்திக்குள்ள போகும்போது இன்னும் வந்து ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நுட்பமாகவும் அதுக்குள்ள நம்ம போக முடியும். ஸோ இப்போ நம்ம சில நம்மளுடைய பாரம்பரிய பக்தி தன்மை இல்லை பக்தி வழிபாடு பக்தி பயணம்ன்றது வேறு எத்தனையோ வழிகளில் இருக்கு. நம்ம இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த பாரம்பரிய பக்தி பேக்ரவுண்ட்ல தான் நம்ம வந்து அந்த பாதையில பயணிக்கிறோம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நவீனமா அந்த பக்தி தன்மைக்கு அந்த அன்பு வழிக்கு நவீனமா நிறைய மெடிடேஷன் இப்ப நிறைய வந்திருக்கு. நம்ம அதை கூட முயற்சி செய்யலாம். அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய வழி வழி வந்த அந்த வழிபாட்டு தன்மை, அந்த பக்தி தன்மையை நம்ம எப்படி அதை நம்ம அனுசரிக்கிறோம் அந்த பக்தியை அப்படின்றத தாண்டி நம்ம நவீன தன்மையில எப்படி பாக்குறாங்கன்னா, அதாவது நம்ம பக்திக்கு முக்கியமான விஷயமா நம்ம வந்து ஒரு இதயத்தை தான், நம்மளுடைய ஹார்ட் இதயத்தை தான் நம்ம சொல்றோம். அதனுடைய இயங்கு தன்மை அதனுடைய பின்புலத்துல இருந்தா நம்ம பக்தின்ற ஒரு உணர்வு உருவாகுது, இல்ல அதன் தாண்டி பக்தி அன்புன்றது உருவாகுது. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த நவீன தன்மையில நம்ம ஒரு ஹார்ட் மெடிடேஷன், அதாவது நேரடியா நம்ம சுத்தி அந்த பழைய பாரம்பரிய இயக்கம் இல்லாம நேரடியா ஒரு ஹார்ட் மெடிடேஷன் நம்ம ஜென்ரலா இந்த நிறைய பேர் நீங்க கூட கவனிச்சிருக்கலாம், அந்த இதயத்துல ஒரு கை வச்சு நம்ம கண்ணை மூடி அந்த அந்த இதயத்தினுடைய உணர்வை நம்ம உணர்ந்து அந்த உணர்வை கடந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு லேசான ஒரு அன்பு தன்மையை உணர்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பக்தி தன்மையை நம்ம உணர்ந்து அதை தாண்டி போகும்போது டோட்டலா நம்ம எல்லாமே நாம் நாம் உட்பட இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு இறைத்தன்மைக்குள்ளதான் இருக்குன்றத நம்ம வந்து அந்த பயணத்தை நமக்குள்ளேயே கூட பண்ணலாம். இது எப்பயுமே நம்ம அவுட்டரா தான் செய்யணும், இந்த இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பக்தி பாதைக்குள்ள போகணும்னு இல்லாம நம்ம நமக்குள்ளேயே நம்ம ஒரு இதயத்தின் வழியா இந்த ஹார்ட் மெடிடேஷன் இல்ல சக்கர ஹார்ட் சக்கரா மெடிடேஷன் இல்ல ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எவ்வளோ நிறைய இந்த இந்த சம்பந்தப்பட்ட மெடிடேஷன் இருக்கு, அதன் வழியா நம்ம பயணம் செய்யும்போது கூட நமக்குள்ளேயே நேரடியா அந்த அந்த அன்பு தன்மையை உணர்ந்து அந்த இறைத்தன்மையை உணர்ந்து நம்ம அந்த சரியான ஆன்மீக பாதைக்குள்ள போறதுக்கு நம்ம உதவும். அந்த விஷயத்தையும் நம்ம பக்தின்றத நம்ம இந்த பாரம்பரிய தன்மையை தாண்டி இந்த நவீன தன்மைக்குள்ளேயே நம்ம பக்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பக்திக்குள்ள நம்ம நுழையலாம். ஸோ இதுதான் இந்த பக்தி பாதைன்ற நம்ம இந்த உரையின் மூலமா நம்ம சொல்ல வர்றது. இதுதான் பக்தின்றது ஒரு ஒரு உளவியல் பின்புலத்திலையும் ஒரு அறிவியல் பின்புலத்திலையும் இயங்குது. இது நம்ம வந்து ஹியூமன் பீயிங்கா நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸிஸ்டன்ஸோட கனெக்டிங்ல இருக்கும், அதுல இருந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதனாலதான் நம்ம அறியாம நம்ம நம்ம இதை கான்சியஸா இல்லைனாலையும் நம்ம இயல்புலயே நம்ம ஒரு பக்தியின் பால் ஈர்க்கப்படுறது காரணமே அதுக்கு பின்னாடி இயங்குற ஒரு அறிவியல் தான் ஒரு டோட்டல் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது. அதுக்கு அது வந்து எந்த பிரிவும் இல்லாம ஓர்மை தன்மையில இருக்கு. அந்த ஓர்மை தன்மையை விட்டு நம்ம வெளியே போக முடியாத அந்த ஓர்மை தன்மைக்குள்ள நம்மளை ஈர்க்கிறது தான் நம்மளுடைய எமோஷனல் உணர்வாகவும் அந்த உணர்வின் பின்புலத்துல இயங்குற பக்தியாகவும் மாறுது. ஸோ அது அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஒரு எந்த ஒரு மனிதனும் உணர்வு அவாய்ட் பண்ண முடியாது, எப்படி நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவாய்ட் பண்ண முடியாதோ அது மாதிரி ஒரு இந்த பக்தி தன்மையோ அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் அந்த அந்த பக்தி தன்மைக்குள்ள நம்ம செய்யற பயணம் ரொம்ப சரியாகவும் ரொம்ப சுலபமாகவும் நேரடியாகவும் கரெக்ட் ஒரு ஒரு சரியான புரிதலோட நம்ம அந்த பக்தி பாதைக்குள்ள போகும்போது
நம்ம ஒரு ஒரு கரெக்டான ஒரு பயணத்தை இருக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பாதைக்கு பின்னாடி உளவியல் சமநிலைன்னு ஒன்று இருக்கு. ஜென்ரலாக நமக்கு லைஃப்ல வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ், அதாவது உளவியல் சமநிலை பேலன்ஸா இல்லாம இருக்கும் போது இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் வருவோம். நம்மளுடைய சமூக பிரச்சனையும் சரி, தனித மனித பிரச்சனையும் சரி, உறவுகள் சம்பந்த பிரச்சனையும் சரி, நம்மளுடைய உணர்வுகள் சமநிலையற்ற பேலன்ஸ்லாம் இல்லாமல் இந்த பக்தி பாதைன்றது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மனதை, நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய உளவியலை ஒரு சமநிலைக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு இயற்கை கொடுத்த ஒரு இயல்பான ஒரு டூல் தான் இந்த பக்தி. இந்த மனம் என்பது எப்பயுமே ஒரு சமநிலையில இருந்துட்டாலே நம்மளுடைய லைஃப் ஒரு ஒரு இயக்க ஒரு இயற்கையோட இயைந்து இயந்த தன்மையில ஒரு இயல்பா இயங்கறதுக்கு இருக்கும். அதுக்கு அதுக்கு முக்கியமான டூல் தான் பக்தி. இந்த பக்தியை வந்து நம்ம யாருமே அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உளவியல் தன்மைக்காக சப்போர்ட் பண்றதா, நம்மளுடைய வாழ்க்கைக்காக, சமூகத்துக்காக, நம்ம உறவுக்காக, நம்மளுடைய ஒரு ஒரு செயலுக்கும் சப்போர்ட் பண்ற விஷயம்தான் இந்த பக்தி தன்மைன்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சு அதனுடைய அறிவியல் பின்புலத்தையும் உளவியல் பின்புலத்தையும் ரொம்ப கரெக்டா புரிந்து அந்த அந்த பக்தி பாதையில நம்ம பயணம் செய்யும்போது கரெக்டா நம்ம அந்த ஆன்மீக பயணத்துல ரொம்ப சரியா போகலாம். நம்ம இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிறது, அதோட கலக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் கடைசியா இருந்தாலும் இந்த பயணமே ஒரு சுகமான, ஒரு அழகான, ஒரு இனிமையான பயணமா இருக்கும். நம்ம பக்தி பாதையில நம்ம செய்யற பயணமே ஒரு 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 இனிமையான, ஒரு பேரின்பமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால பக்தி பாதையை நம்ம யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாருமே பக்தி பாதைக்குள்ளதான், உணர்வு ஃபீலிங் இருக்கிற எல்லாருமே பக்தி பாதையில தான் இருக்காங்க. பட் அதனுடைய பயணத்துல எந்தெந்த கட்டத்துல இருக்காங்க, அதனுடைய டைமென்ஷன், அதனுடைய தளம் மாறுபாடுகள், அது உள்ள இருக்கிற குறைகள் நிறைகள் நிறைய இருக்கு. பட் ஆனா நம்ம அந்த பக்தி பாதைக்குள்ள நம்மளுடைய பயணத்தை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அந்த பயணத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அந்த பயணத்தை நம்ம ரொம்ப அழகா அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் எப்படி கொண்டு போறது அப்படின்றத சரியா தெரிஞ்சு நம்ம அந்த பயணம் செய்யும்போது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையும் ஒரு பேலன்ஸாகவும் ஒரு அழகான தன்மையாகவும் இருக்கும். பிளஸ் நம்ம அந்த இறைத்தன்மையை நோக்கி போறது, அந்த இறைத்தன்மையா மாறுறது, இறையோட கலக்கிறதுன்றதும் ஒரு ஒரு கடைசி விஷயம்தான். அது அதுவும் ஒரு முக்கியமான பக்தியினுடைய கூறு தான். அதனால இந்த பக்தி பாதைன்ற இந்த உரையின் மூலமா நம்ம இதுதான் சொல்ல வரோம். நம்ம பக்தி பயணத்தை எல்லாரும் ஹாப்பியா, சந்தோஷமா, ஒரு கான்சியஸோட, ஒரு தெளிந்த மனதோட எல்லாரும் தொடரணும்ட்டு நான் கேட்டுக்கொண்டு இந்த உரைய முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலி பாலா சவுண்டு, ஆமா கேக்குதுங்களா? சொல்லுங்க பாலா. ஆக்சுவலி பக்தி பாதை அப்படின்னு சொல்லி சார் வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலா சார் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, நம்ம பாதைய வந்து பிருந்தா ஷா சார் வந்து பேசியிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது, பாதையை அமைக்கிறது வந்து இறைவன், அந்த அமைக்கிற பாதையை நம்ம உருவாக்குறது தான் நம்ம கடமை. சிம்பிள், அமைக்கிறது இறைவன், பாதை வந்து இதுதான் பாதை. அந்த பாதையில பயணம் பண்றது யாருன்னா நம்மளோட சிந்தனை, ஞானம், புத்தி, இது கரெக்டா இருந்தாலும் நான் பாதையில வந்து டிராவல் பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் சதந்தாலும் டிராவல் வந்து மாறிடும். செய்யற தொழிலும் செய்யற சர்வீஸும் ஒரு தெய்வமா நினைச்சாலே, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி சொல்லியிருக்காங்க பழமொழி. அப்படி இருக்கும்போது நம்ம பக்தி பாதை அப்படின்றத வந்து தொழிலும் வாழ்வாதாரமும் பொதுநலமும் கலந்ததுதான் பக்தி பாதை. எல்லாமே வந்து ஈக்குவலா சரிசமமா பார்த்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இறங்கி ஃபீல்ட் ஒர்க் செஞ்சா மட்டும்தான் சர்வீஸ் ஓரியன்டா பண்ண முடியும். ஏன்னா இந்த பாதையில இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில்லா சந்தோஷமா இறங்கி ஃபீல்ட்ல செஞ்சா மட்டும்தான் சர்வீஸ் ஓரியன்டா செய்ய முடியும். இல்லைன்னா எக்ஸாம்பிள், இந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நிக்காம ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த காட்டு மழை இடி இடிச்சாலும் பனி பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சேனலோட கிளாஸ் வந்து நிக்கல. ஏன்னா அந்த நேசிக்கிற தன்மை தான் அந்த பாதையை வந்து உருவாக்குது. ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது, அந்த நேசிக்கணும், அந்த ஒரே ஒரு விஷயம், லவ், அஃபெக்ஷன், கேர், இதுதான் இந்த பக்தி பாதையோட மெயின் கான்செப்ட்.
ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, டவுட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி சப்ஜெக்ட். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம எப்ப கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஞான நிலையில உட்கார்ந்து நம்ம பக்தினா என்ன, முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, பக்தினா என்னன்னே தெரியாது, ஞானம்னா என்ன, இது மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இது ஆன்மீகம் வேற, பக்தி வேற, ஞானம் வேற, இது மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. பக்தி நிலைன்றது வந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது, ஆன்மீகம் போ, பக்தி சித்தி முத்தின்னு சொல்லி மூணு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப வந்து பக்தின்றது வந்து கோவில்ல போகணும், சித்தி அடையிறதுன்றது வந்து நம்ம உள்ளத்துலயே நம்ம நின்று வீட்டுல இருந்து சாமி கும்பிடுவோம். மூணாவது முத்தின்றது வந்து நம்ம ஞான நிலையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி கத்துக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வந்து இந்த கான்செப்டுக்குள்ளேயே எவ்வளவோ விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. சார் வந்து அமேசிங்கா வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க சார். ஆக்சுவலா நிறைய விஷயத்த வந்து கன்வே பண்ணியிருந்தீங்க. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம லைஃப் ரன் பண்ணணும், எப்படி நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு கேர் பண்ணணும், எப்படி ஒரு பசங்களை வந்து பிரிச்சுவல்குள்ள எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி ஓவரால் சப்ஜெக்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி பக்தி பாதைன்றது வந்து பெரிய ஹைமோஸ்ட் இருக்கிறதுலே ஒரு ஒரு முத்தி அடைந்த ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலி வந்து இருக்கிறதுலே. இதுக்கும் மேல எதுவுமே கிடையாது. இந்த பாதையை புரிச்சா வேற எதுவுமே தேவையில்ல. அந்த டிராவல் அந்த கோடு போட்டா ரோடு போட்டு தொடரலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இது கோடு மாதிரி. இந்த பாதையை புரிச்சா கரெக்டா நம்ம ஃபுல்ஃபில்லா எடுத்துட்டு போறது ஒண்ணு நம்ம கையில் தான் இருக்கு. கோடு போடுறது ஈஸி, ஆனா ரோடு போடுறது கஷ்டம். உண்மை சார், ஃபேட் ஆக்சுவலி கோடு கிழிச்சிட்டு அளவு போட்டது, கோடு கிழிச்சிட்டு சர்வே பண்ணிட்டு போயிடலாம். தாட கலந்து அது கலவையா மாத்தி சூடு நெருப்புல உளுந்து தடையில கொட்டி லெவல் பண்ணி அது ஒரு பாதையா மாத்தணும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம இருக்கிற சக்சஸ். சிம்பிள். எதுக்கு நான் இந்த கான்செப்ட சொன்னா, இந்த பக்தி பாதையில வர்றதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அனுபவத்துலதான் பேசுறேன். ஏன்னா வந்து நம்ம நம்ம சாதாரணமா கோவிலுக்கு போறோம், சும்மா சாமிக்கு போறோம், இல்லை பார்கெயின் பண்ணுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும். இந்த நான் இது வரைக்கும் கோவிலுக்கு போயிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது நான் பார்கெயின் பண்ணது மினிமம் ஒரு 10th வரைக்கும் தான் பார்கெயின் பண்ணேன். 10th ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ. சேவைக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. அதுதான் நான் பார்கெயின் பண்ணி சாமிக்கே லஞ்சம் கொடுக்கறேன், நீ இது செஞ்சா நான் இது செய்யறேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நான் ஒரு காலேஜ், அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் டிப்ளமோல செகண்ட் இயர் அது வரைக்கும் தான் நான் அந்த பார்கெயின் விஷயமே யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நான் உள்ள வர 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 ஊற 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 அப்ப எனக்கு ஆக்சுவலி அதுதான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 18 வயசு 19 வயசுலயே வந்து ஆன்மீகனா என்ன, பக்தி, ஞானம், முத்தி, இது மூணுத்துக்குமே வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்ச ஸ்டேஜ் அது. ஆக்சுவலி டீனேஜ்ல வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவல்ல ஒருத்தர் வந்து பிஃபோர் டீனேஜ்ல வராங்கன்னா அந்த டீனேஜ் ஏஜ் வந்து அமேசிங்கா போகும். எக்ஸாம்பிள் நானே, ஏன்னா டீனேஜ்ல வந்து பல விஷயத்துல போய் சிக்கி சினாமூலம் ஆகுது, லவ் லவ் ஃபெயிலியர், சூசைட் அட்டம்ப்ட் எல்லாமே வரட்டும். ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருந்தீங்கன்னா அந்த டீனேஜ் ஏஜ்ல இருக்கிற விஷயத்த மொத்தமே கத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு. எதுனாலன்னா இப்போ சார், இப்போ உண்மையிலேயே சொல்றேன், இப்போ சாரோட ஏஜுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு அவர் 50+ இருப்பாரு, அதுல மிஞ்சி போனா 20 வயசு கூட கம்மி பண்ணிக்கோங்களேன். அப்ப இருக்கும்போது 25 வயசோ 20 வயசோ ஏதோ ஒரு பாதி பாதி கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏஜ் பீப்புள் நானு. அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஞானம், இப்ப சாரு கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறதுன்னா நான் கத்துக்கின பாதை, நான் கத்துக்கின விஷயம் அதுதான் எனக்கு. ஏன்னா வந்து நம்ம போற பாதை சிறு குழந்தையில நம்ம பள்ளிக்கூடம் அமைக்கிறது மட்டும் கான்செப்ட்ல, நேத்து பேசின சப்ஜெக்ட் வருதுதான். நேத்து பள்ளிக்கூடம் போறது, பள்ளிக்கூடத்துல மார்க்க வச்சு சோடு போட போறது கிடையாது. நம்ம கத்துக்கிற விஷயம் சமூகத்துல என்ன கத்துக்கிறோம், என்ன கத்துக்கிறோம். நேத்து கூட ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லியிருந்தேன் சார். நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் சாதாரண ஒண்ணுமே படிக்க தெரியாத முட்டாள், சாதாரண ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே படிக்க தெரியாது. ஆக்சுவலி டிப்ளமோட முடிச்சிருக்கிறேன், டிப்ளமோ முடியதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சு ஒரு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல போய் ஒர்க்கு போய் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணி பிஸ்னஸ்
அதுல அந்த சூப்பர்வைசரா மாதிரி மேனேஜர் போஸ்டிங்ல வந்து ஒண்ணுக்கு நாலு பிசினஸ் எடுத்து ரன் பண்றோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் ட்ரைனிங் தான். ஏன்னா எதுவுமே வந்து படிப்புன்றது வந்து கடைசி வரைக்கும் சோறு போடாது. நம்ம வந்து படிப்புன்றது வந்து ஒரு நாலேஜ், நம்ம இறங்கி தொழில கத்துக்கினா மட்டும்தான் சோறு போடுறோம். ஆன்மீகன்றத வந்து ரெண்டா பிரிங்க, பக்திய தனியா பிரிங்க. பக்தினா என்ன, ஸ்பிரிச்சுவல்னா என்ன, பக்தி ஸ்பிரிச்சுவல் எல்லாமே தனித்தனி விஷயம். எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ்அப் பண்ணீங்கன்னா எதுவுமே விட கிடைக்காது. ஏன்னா இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்றேன், குரோம்ல போய் சர்ச் பண்றேன், யூடியூப்ல பாக்குறேன், நானே சொல்றேன், நான் ஐஎம் யூடியூபர், நானே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். தயவு செய்து யூடியூப்ல போய் தயவு செய்து இந்த மாதிரி ஞானத்தை தரவங்க, பக்தியை தரவங்க டைரக்டா லைவ்ல கலந்துக்கோங்க, கேள்வி கேளுங்க. இப்ப நான் யூடியூப்ல போட்டுட்டு யூடியூப்ல நீங்க லைவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பல கேள்வி வரும். ஆனா கேள்வி கேட்க தோணாது, அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா நிற்கும். லைவ்ல வந்தீங்கன்னா இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வந்து இப்ப சார் கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் இருக்கும். இந்த பாதையில போகும்போது பல முள் இருக்கும், பதர் இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், தண்ணி இருக்கும், ஆடு ஓடும், எல்லாமே கடந்து ஒரு பாதையா நிக்கிறது தான் இந்த நிலை. லைஃப்ல அடிப்படும் உழுவும் திருப்பி தட்டி தருமாறி ஏஞ்சி நின்று அந்த பாதையை பிடிச்சிட்டு ஓடணும். அதுதான் ஒரு பக்தி பாதை. சார் ரொம்ப பேசிட்டோம், சாரி சார். நீ தனியா ஒரு செஷன் கொடுக்கணும், இதே பக்தி பாதையில பார்ட் டூ போட்டு ஒரு செஷனை கொடுக்க வச்சிடலாம் பாலா. சார் அப்படி கிடையாது சார், நான் செஷன் அனுபவம் இருக்குல்ல, நீங்க நேரடியா ஒரு ஒரு அதாவது பக்தி மட்டும் இல்ல, ஒரு சேவை விஷயத்திலயும் நீங்க எவ்வளவு அனுபவத்தை கடத்தினாலே போதும், உங்க அனுபவத்தை பகிர்ந்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய பாடம் தான். ஏன்னா இவ்வளவு விஷயம் நான் கத்துக்கிட்டேன்றது வந்து என்ன திரும்பி பார்த்தாலும் எனக்கு பெருமையா இருக்கு சார். ஆக்சுவலி நான் பெருமை படுறேன்றது வந்து அது ஆணவம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நான் எவ்வளவு கடந்து வந்திருக்கேன் இந்த ஏஜ்ல, இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தாலும் உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 60+ இருக்கிற மெச்சூரிட்டி தன்மை வந்து எனக்கு இருக்கிற ஏஜ்ல வந்துருச்சு. 60+ வர வேண்டிய மெச்சூரிட்டி, ஒரு லைஃப்னா என்ன, ஃபேமிலினா என்ன, எல்லாமே நாலேஜ், A to Z, மெடிக்கல் ரீதியாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல். ஏன்னா நம்ம கத்துக்கிறோம் டெய்லி, நான் 1 hour உட்காரணும் இதுக்காக டைம் ஒதுக்குறேன் போது வந்து அந்த நாலேஜ் கெயின் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. சாரி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய நிறைய பேர் கேக்குறாங்க, பட் எனக்கு டைம் இல்ல சார் ஸ்பீச் பண்றதுக்கு, அதுதான் சார் விஷயம். தேவையில்லை எல்லாருக்கும். கண்டிப்பா 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 ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம் சந்தோஷம், வணக்கம்.